மேட்டூர் அருகே ஆசிரியை திட்டியதால் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் மாணவனின் சடலத்தை பள்ளி முன்வைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள வனவாசியைச் சேர்ந்த பழனிசாமியின் மகன் கோகுலகிருஷ்ணன் அங்குள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் மாணவன் கோகுலகிருஷ்ணன் திடீரென தூக்குப்போட்டு தற்கொலை செய்து கொண்டார். பள்ளியில் விழாத்தாளை திருடியதாக ஆசிரியை நாராயணி என்பவர் கோகுலகிருஷ்ணனை கண்டித்ததாகவும் அதனால் மனமுடைந்து மாணவன் தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே மாணவனின் உடலை பள்ளி முன்வைத்து பெற்றோர்கள் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவனின் தற்கொலைக்கு காரணமான ஆசிரியையை கைது செய்ய வேண்டுமென்று அப்போது அவர்கள் வலியுறுத்தினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. 3 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.